வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த மாநில கனவுகள், தேச கனவுகள் இதை பத்தி நான் அடிக்கடி குறிப்பிடுறத நீங்க வந்து கேட்டுப்பீங்க. இன்னைக்கு இந்த தேச கனவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற, அது ஒரு ஐந்து அம்ச திட்டம். அதை ஷார்ட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே தரேன். அந்த ஐந்து அம்ச திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு பைசா மொபிலைஸ் பண்றது, அதுக்காகத்தான் வந்து இந்த மாநில கனவுகள். இது வந்து சின்ன சின்ன கமெண்ட்களோட இவ படிச்சு காட்டுறேன். அரசு அரசு சார் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் மருத்துவ சோதனைகள், உடல் பருமன் மற்றும் அவர்தம் வேலை திறனுக்கு பங்கம் விளைவிக்கும் சுகவீனம் இருந்தால் கட்டாய ஓய்வு பாதி சம்பளத்துடன். இது நான் கொடுத்துருக்கேன். இந்த லேட்டஸ்டா வந்த ஜிஓ வந்து இந்த ஓய்வு பெறும் வயதை 60 வயதா உயர்த்திருக்காங்க. அதுல ஒரு தொழில் ரகசியம் என்னடான்னா, அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், ப்ராவிடன்ட் ஃபண்டு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, கிராச்சுட்டி இதெல்லாம் கொடுக்கணும். அது கஜானாவில் பைசா இல்லை, அதனால வந்து அந்த ஓய்வு பெறும் வயதை கூட்டி விட்டுறது. இப்போ இதனால் அரசு யந்திரத்தினுடைய திறம் குறையுமா குறையாதான். இப்போ நான் சொல்லியிருக்கிற மேட்ரு, இப்போ நான் வந்து இங்கே வந்து கட்டாய ஓய்வு பாதி சம்பளத்துடன் அப்படின்னு கொடுத்து நிறுத்திட்டேன். ஆனால் அவனுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கலாம், அவன் போய் அதுக்கு உண்டான தீர்வுகள் மெடிக்கலாவோ இல்ல டயட் மாத்தியோ எதையோ ஒண்ணு பண்ணி அவன் வந்து ரெடி ஆகி வரணும். வந்தா மறுபடியும் வேலை கொடுத்து போறது இல்ல, 6 மாசத்துக்கு அப்புறமும் இதே நிலைமை அப்படின்னா வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவனுக்கே வந்து முன்னுரிமை கொடுத்து அப்பாயின் பண்ணிக்கலாம். இதனால வந்து அரசு யந்திரத்தினுடைய அந்த திறமை திறன் அதிகரிக்கும். அடுத்தது, குடிப்பழக்கம் இருந்தால் டி அடிக்ஷன் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும், ஆரோக்கியமாக இருப்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற்ற பிறகு வேலையில் சேர அனுமதி. ஒரு ஜாப் வருது, கவர்மெண்ட் ஜாப் வருது, வந்ததுமே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு என்ஓசி, அதே போல வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அதோட தான் போய் சேர்றோம். அரசு வேலையில சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு லாலா பார்ட்டி ஆயிட்டு கை உதறிக்கிட்டு கால் உதறிக்கிட்டு இது இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி கலை மாதிரி இதெல்லாம் களை எடுக்கணும். அடுத்தது, உடல் ரீதியான மருத்துவ பரிசோதனைகள் தேறியவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் உலக தேசிய மாநில அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், தனியார் துறையின் தாக்கம், அரசு நிறுவனங்கள் தம்மை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம், அதற்கான வழிமுறைகள் குறித்து பயிற்சி மற்றும் தேர்வு, தோற்றவர்களுக்கு பாதி சம்பளத்துடன் கட்டாய ஓய்வு, பிறகு மறுதேர்வு, அதிலும் தோற்றால் நிரந்தரமாக வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவது. இந்த கேஸ்லயும் அவங்க குடும்பத்துல வந்து குவாலிஃபைடு பர்சன்ஸ் இருந்தா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் செய்யும்போது அவன் சும்மா இருக்க மாட்டான்ல, ஸ்ட்ரைக்கு போவான். அதை முன்கூட்டியே எதிர்பார்த்து மேற்படி அரசு ஆணை வெளியிடும் முன்பாக தற்போதுள்ள காலியிடங்கள் பிளஸ் மேற்படி தேர்வுகளில் தோற்கும் வாய்ப்புள்ள ஊழியர்களின் பணியிடங்களை நிரப்பும் வகையில் தேவையான குறைந்தபட்ச தகுதி மற்றும் எதிர்பார்க்கும் அதிக குறைந்தபட்ச சம்பள அடிப்படையில் ஆண் பெண்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு பொருளை ப்ரொக்யூர் பண்ணும்போது டெண்டர் வெளியிடுவாங்க. அந்த டெண்டர்ல வந்து எவன் குறைஞ்ச விலைய குறிப்பிட்டிருக்கானோ அவனுக்கு தான் அந்த டெண்டர். அதே போல உரிய தகுதிகள் இருந்து எனக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு எவன் குறைஞ்சபட்ச சம்பளத்தை குறிப்பிடுறானோ அவனை வேலை கெடுத்துக்கணும். அடுத்து, குறைந்தபட்சம் இளங்கலை பட்டம் பெற்று 1 வருடத்துக்கு மேல் ஆகாத இளைஞர் மற்றும் யுவதிகளை கொண்டு 11 மாத காலத்துக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்து பயிற்சி தந்து அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் துறைகள், அவை சார்ந்த அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும், அவற்றை நாடி வரும் பொதுமக்களை சந்தித்து
பேட்டி கண்டு எங்கெல்லாம் ஓட்டை இருக்கிறது அதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று அறிக்கை வாங்கலாம். இது வந்து வீடியோவா வரணும். நான் எதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருக்க கூடாதுங்கிறேன்னா அதுக்குள்ள அந்த பையன் வந்து கரெக்ட் ஆயிடுவான். அதுக்காகத்தான் இந்த வீடியோஸ வச்சுக்கிட்டு இந்த நிர்வாக சீர்திருத்தங்களை இன்னும் பெரிய அளவில் செய்யலாம். அடுத்தது பொதுமக்களில் 10ஆம் வகுப்பு வரை படித்து 18+35 வயதுக்குள் திருமணம் இன்றி அல்லது விவாகரத்தாகி மனைவியை இழந்து அல்லது பிரிந்து வாழும் அனைவருக்கும் காவல்துறையின் பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும். இவர்களை தயார் நிலையில் வைத்து இவர்களுக்கு மதிப்பூதியம் போல ஒரு தொகையை வழங்கலாம். குற்றங்கள் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை சேகரித்தல் உள்துறை அமைச்சகத்துக்கு தருதல் இவர்கள் வேலையாக இருக்க வேண்டும். அடுத்தது பொதுமக்கள் தாமாக முன்வந்து தம்மை குறித்த விவரங்களை இணையம் வழியே கொடுக்கும் ஏற்பாடு. அந்த நகலுடன் அதன் உண்மை தன்மைக்காக ஒரு உறுதிமொழி கையொப்பமும் கட்டாயம். தகவல்கள் தவறெனில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். உடனடியாக எந்த சரிபார்ப்பும் இன்றி இந்த விவரங்களின் அடிப்படையில் நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களில் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அவ்வப்போது திடீர் சோதனைகளும் அவசியம். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்தால் தவறான தகவல் கொடுத்தவன் எல்லாம் திருந்திடுவான், கழண்டுவான், தன்னுடைய விண்ணப்பத்தை டெலிட் பண்ணிடுவான். அப்படி அடுத்தது அரசு விளம்பரங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமான தினசரியில் மட்டுமே வெளியாக வேண்டும். இந்த தினசரிக்கு வளரும் எழுத்தாளர்களை குறைந்தபட்ச ஊதியத்துக்கு சுழற்சி முறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தலாம். அடுத்து அரசு கட்டிடங்களை ஒப்பந்த முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடலாம். அதிகபட்ச காப்பு தொகையுடன் டைம் ஷேர் முறையில். டைம் ஷேர்னா தெரியும் உங்களுக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ் காலையில 10-5 வரைக்கும். இதை வந்து காலையில 6 மதியம் 2 வரைக்கும் மாத்திட்டு வைங்க, 2 மேல இன்னொரு ஷிப்ட் நடக்கலாம். அதுல இருந்து பைசா வரும், வாடகை வரும். அது எதுவும் டேமேஜ் கிமேஜ் ஆயிராம அதான் சொல்லியிருக்கேன். அதிகபட்ச காப்பு தொகை இதற்கு முன்பாக இதை செய்யறதுக்கு முன்னாடி அரசு கட்டிடங்களை நல்ல வெளிச்சம் காற்று வரும்படி மாற்றம் செய்யலாம். அல்லது தாமே மாற்றம் செய்து உபயோகித்துக் கொள்ள முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். இது மட்டுமல்ல, அரசு கட்டிடங்களை உபரி வருவாய் ஈட்டி தரும் வகையில் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். பொருத்தமான இடங்களில் பேரங்காடிகள் ஷாப் மால்கள் நிறுவி அங்கு சூரிய மின்சக்தி பயோகேஸ் காற்று ஆலை மரம் நடுதல் போன்றவற்றிற்கு அனுமதி கொடுக்கலாம். பாழடைந்த அரசு கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடம் கட்டி ஒப்பந்த முறையில் உபயோகித்துக் கொள்ள முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு உரிய காப்பு தொகையுடன் உடனடி அனுமதி தருதல். அரசு பேருந்து நிலையங்களில் சுற்றிலும் தூண்கள் அமைத்து பறக்கும் பாலம் கணக்காய் கட்டி அதன் மேல் வணிக வளாகங்கள் உருவாக்கி வாடகைக்கு தரலாம். இப்ப வந்து இந்த ஷாப்ஸ் இது வந்து அந்த பறக்கும் பாலம் மாதிரி வச்சு அது மேல வச்சா வந்து யாரும் நடக்காதும்மா. அதனால வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஷாப்ஸ், பஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் நின்று பயணிகளை ஏத்திக்கிட்டு போற மாதிரி பண்ணலாம். அடுத்தது வாரத்தில் ஒரு நாளை மாசு எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டும். அரசு பேருந்துகள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் தடை. பாதுகாப்பு தீயணைப்பு மருத்துவம் அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்களுக்கு விதிவிலக்கு. மிதிவண்டிக்கு வரி விலக்கு. இருசக்கர மற்றும் 4 வாகனங்களுக்கு மாசு வரி. வார நாட்களில் புதுதில்லியில் கேஜ்ரிவால் அரசின் முறையை அமல்படுத்தலாம். காவல்துறை உட்பட அனைத்து துறைகளுக்கும் மக்கள் அளிக்கும் மனுவுடன் அபிடவிட் சேர்த்து தர உத்தரவு. 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால்
மனுதாரருக்கு உடனடியாக ரூபாய் 500 நஷ்டஈடு கொடுக்கணும். தவறான மனு புகார் அளித்தவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடணும். அப்பதான் வந்து இது மனு கொடுக்கிறதுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும். ஏற்கனவே 4 வீடு வாங்கி வச்சிருப்பான், அரசு கொடுக்கிற இலவச வீடு, அஞ்சாவதா ஒரு வீட்டுக்கு மனுவை தூக்கிட்டு வந்துருவான். இதெல்லாம் வந்து கலண்டகம். அதே போல பஞ்சாயத்து கூட்டம் நடக்கும் இடங்கள் முதல் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள காலி இடங்கள் வரை பயன்படுத்தாத நாட்களில் வாடகைக்கு விட்டு வருவாயை பெருக்குவது, அதிகபட்ச காப்பு தொகை விடுவது, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், முன்னாள் ஊழியர்கள், பயணிகள் இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி ஒரு கூட்டுறவு சங்கம் அமைத்தல், நுழைவு கட்டணம், வருடாந்திர சந்தா உள்ளிட்ட தொகைகளை அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வட்டியில்லா கடனாக தர ஏற்பாடு, உறுப்பினர்களுக்கு அவர்தம் பயணங்களில் உரிய தள்ளுபடி, இதனால் அரசு போக்குவரத்து கழகம் தன்னை அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ளும், உறுப்பினர்களுக்கும் இது நம்முடையது என்ற எண்ணம் வரும், போராட்ட காலங்களில் பேருந்தை தாக்கவோ எரிக்கவோ தயங்குவார்கள். அதாவது புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படின்னா வந்து இந்த மாற்று எரிபொருள் இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பேட்டரி இல்லை ஒரு பயோகேஸ், இதில் பஸ் ஓடணும்னு வைங்க, அது முதலீடு வைக்கணும், அதுக்கு இந்த தொகை உதவும். அடுத்தது பாதுகாப்பு தேவைப்படும் அரசு முக்கியஸ்தர்களுக்கான வாகனங்கள் தவிர மற்ற அரசு வாகனங்கள் அனைத்தையும் விற்று தொலைத்தல், குளோபல் டெண்டர் கூப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறது, ஓலா ஊபர் போன்ற வழிகளை பயன்படுத்தினால் தேவையற்ற பல செலவுகளை குறைக்கலாம். அடுத்தது இப்ப வந்து பாருங்க, அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை என்று மாற்றிவிட வேண்டும். அனைத்து அலுவலக நடவடிக்கைகளையும் நெட்காஸ்டிங் செய்ய மக்கள் பார்வையிட வாய்ப்பு தர வேண்டும். அடுத்தது ஆடி மற்றும் மார்கழி போன்ற மாதங்களில் நடக்கும் பத்திரப்பதிவுகளுக்கு தாராளமாக சலுகை வழங்குதல், இதைத்தான் வந்து எடுபடி அரசு ஆட்டையை போட்டு அவனுங்க அறிவு லெவலுக்கு முகூர்த்த நாட்களில் பதிவு செய்பவர்களுக்கு கூடுதல் கட்டணம் அப்படின்னு ஒரு ஜீவோ ஒன்று கொடுத்தானுங்க. அடுத்தது ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் ஜப்பான் மாதிரி சிறிய அளவிலான தங்கும் அறைகளை உருவாக்குதல், இஸ்லாமியர்கள் வெளியூர் செல்லும் போது அந்தந்த ஊர் மசூதிகளில் தங்குவது போல் அரசு பணி நிமித்தம் வரும் அரசு ஊழியர்கள் மேலே குறிப்பிட்ட அறைகளில் மட்டுமே தங்க உத்தரவு, ஆபீசர் கேடர்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லே தங்குவான், எல்லாம் கவர்மெண்ட் கட்டும், கவர்மெண்ட் கட்டணும் பில்லு. அடுத்தது குடியிருக்கும் வீடு, அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்கான வாடகை ஒப்பந்தம் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். முன்பணம் அரசு சேமிப்பு பத்திரங்களாக மட்டுமே கொடுக்க வாங்கப்பட வேண்டும். பழைய வாகன விற்பனை கொள்முதல் விஷயத்திலும் பத்திரப்பதிவை கட்டாயமாக்கலாம். இதனால பல லிட்டிகேஷன்ஸ் அவாய்ட் ஆகும், அரசாங்கத்துக்கும் வருமானம் வரும். அடுத்தது உரிமங்கள் சான்றிதழ்கள் வழங்கும் விவகாரத்தில் அவசரம் அவசரம் இல்லாதது என பிரித்து அவசரம் 24 மணி நேரத்துக்குள்ளும் அவசரம் இல்லாதவைகள் 15 நாட்களுக்குள்ளும் வழங்க ஏற்பாடு செய்தல், அவசர சேவையின் துரிதம் கருதி தேவையான கட்டணத்தை வசூலிக்கலாம். எனக்கு வசதி இருக்கு, எனக்கு அவசரம் நானே கூடுதல் கட்டணம் செலுத்தி 24 மணி நேரத்தில் அந்த சர்டிபிகேட் வாங்கிக்குவேன், வசதி இல்லாத 15 நாள் வாங்கிக்குவான், அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்தது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நிறுவனங்கள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தாத வரை தம்மால் ஏற்படும் மாசை கட்டுப்படுத்தும் வகையில் எத்தனை மரங்கள் நட வேண்டுமோ அத்தனை மரங்களை கட்டாயம் நட்டு பராமரிக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும். அடுத்தது இத பாருங்க, திருமணமாகாதவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள், வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியற்ற வாழ்க்கை துணையை பெற்றவர்கள் போன்றவர்கள் இணைந்து சமூக சேவை ஆற்றும் களம் ஒன்றை அமைக்க வேண்டும். இதுல பல உள்குத்து இருக்கு, அதெல்லாம் அமல்படுத்தினா தெரியும்.
அடுத்தது ஒவ்வொரு சிறிய ஊருக்கும் ஒரு சமுதாய கூடத்தை உருவாக்க வேண்டும். அதை குறைந்த வாடகைக்கு, வாடகை மின் கட்டணம் இரண்டும் சேர்த்து ரூபாய் 500க்கு கூடுதலாக இருக்கக்கூடாது, வாடகைக்கு விட வேண்டும். இதன் பராமரிப்பு பணிகளை அந்தந்த பகுதி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தரலாம். அரசு விருந்தினர் மாளிகைகளின் பராமரிப்பு பணிகளும் இவர்களுக்கே தரலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, திருமணம் இன்றி சேர்ந்து வாழ விரும்புவர்களுக்கான தனி சட்டம் மற்றும் தற்காலிக பதிவு முறை. இதுலயும் நிறைய உள்குத்து இருக்கு, நிறைய பயன் இருக்கு, அதெல்லாம் உட்காந்து யோசிச்சா தெரியும். அடுத்தது 50 பேருக்கு மேல் உணவு உண்ணக்கூடிய உணவு விடுதிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் பயோகேஸ் யூனிட் வைப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அடுத்தது வணிக வரி வசூல் அந்தந்த பகுதி வணிகர் சங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், உரிய வங்கி உத்தரவாதத்துடன். அடுத்து சுகாதாரம், நோய் தடுப்பு, நோய் கட்டுப்பாடு தொடர்பான சிகிச்சைகள், குற்ற தடுப்பு, மனித உறவுகள், தாம்பத்திய வாழ்க்கை, கர்ப்ப தடுப்பு போன்ற விஷயங்களை கருவாக கொண்டு குறும்படங்கள் தயாரிக்க ஏற்பாடுகள். அதேபோல குப்பை கழிவு மேலாண்மை, நீர்நிலைகளை பாதுகாத்தல், மழைநீர் சேமிப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட விழிப்புணர்வு பிரச்சார படங்களை தயாரித்தல். இவற்றிற்கு திரையுலக பிரபலங்கள் ஒத்துழைக்க உத்தரவு. இதற்காக போட்டிகளும் நடத்தலாம். திரையரங்குகள், உள்ளூர் கேபிள் நிறுவனங்கள் கட்டாயம் ஒளிபரப்ப ஏற்பாடு. அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு சீருடைகள், சம்பிரதாய உடைகள், கதர் ஆடைகள் கட்டாயம். தலைமை அதிகாரியின் அதிக அறைகளுக்கு எல்லோரும் பார்க்கத்தக்க வகையில் கண்ணாடி கதவுகள். ஆபீசருடைய சாம்பர் வந்து ஒரு ஹால் இருக்கு, ஆபீஸ் அந்த ஹாலுடைய சென்டர் பார்ட்ல இருக்கணும், சுத்தி கிளாஸ் இருக்கணும், ஸ்கிரீன் எல்லாம் போடப்படாது, நெட் காஸ்டிங் இருக்கணும். அடுத்து பாலியல் தொழிலாளிகளுக்கு பால்வினை நோய் தடுப்பு குறித்து உரிய பயிற்சி அளித்து பாலியல் தொழிலையும் அங்கீகரித்து உரிமம் வழங்குதல். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது வேலைக்காகாது, ஏன்னா கொரோனா இருக்குல்ல. அடுத்தது 32, இது ரொம்ப முக்கியம், மாநிலம் தழுவிய மனித வளம் குறித்த புள்ளி விவரங்களை சேகரித்து மேன் பவர் டேட்டாபேஸ், அதை கணினி மயமாக்க வேண்டும். இதில் பயிற்சி தேவைப்படுவோருக்கு பயிற்சி, சுயதொழில் துவங்க கடன், அதற்கான சந்தை வாய்ப்பு மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்பு போன்றவற்றை செயல்படுத்துதல். அடுத்த பாயிண்ட், சிறை கைதிகளை வெறுமனே சிறைகளில் அழைத்து வைத்து உணவும் கொடுத்து வெட்டியாய் பராமரிப்பதை விட அவர்களை நகர்ப்புற உள்கட்டுமான அபிவிருத்தி பணிகளில் பங்கேற்க வைக்கலாம். குறைந்தபட்சம் மரம் நடுதல், அரசு தரிசு நிலங்களை சீராக்குதல், ஏரி குளங்களை தூர்வாறுதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தலாம். அதேபோல இன்னொரு பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்றது, இதுல வரகானம் வந்து மகளிருக்கு எப்படி வந்து இந்த சுய உதவி குழுக்கள் இருக்கோ அதே போல ஆண்களுக்கும் ஏற்படுத்தலாம். இது வந்து நிர்வாக அளவில் அரசு, அரசு சார் நிறுவனங்கள் இந்த வகையில இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து இந்த மின்மிகை மாநிலமாக்குறது, அதே போல வந்து இந்த தமிழ் வளர்ச்சி, காவல்துறை மேம்பாடு, அடுத்தது வந்து இந்த மதுவிலக்கு, மதுவிலக்கை எப்படி கொண்டு வரலாம் அதுக்குண்டான வியூகம், இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் இதே வீடியோவில் போட்டால் வந்து மண்டை காஞ்சிரும். அதே போல வந்து இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள், இந்த புண்ணியக்ஷேத்திரங்களில் வந்து இந்த நிர்வாக செலவுகளை எப்படி குறைக்கிறது, அந்த நிர்வாகத்தை எப்படி எளிமைப்படுத்துறது, அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாம் தனியாக இருக்கு. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த திட்டங்களில் ஏதாவது குத்தம் குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து 7ஆம் தேதி ஒரு 4 பார்சல், மொத்தம் 1000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணோம். இதில் வந்து புக் ஃபேரில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் ஃப்ரீயாக. அது போக மிச்சம் இருக்கிற காப்பீஸ் இது வந்து 5 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு, ஒன்று வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த பேரில்,
அடுத்து அறிவாலயத்துக்கு போகும், அடுத்தது வந்து வீட்டுக்கு போகும், நாலாவது பார்சல் வந்து அன்பகம் உதயநிதி அவர்களுக்கு போகும், அஞ்சாவது பார்சல் வந்து நான் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல பிராதி கொடுக்க வேண்டி வரலாம், வழக்கு போட வேண்டி வரலாம், ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டி வரலாம், ரெஃபரன்ஸுக்கு இருக்கணும்ல, அதுக்காக பாப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.